வணக்கம். நான் உங்கள் நண்பன் அப்பாஸ் இனி நம்ம பார்க்கறது ஒரு படத்தோடைய ரிவ்யூ தான். என்ன படம்னு பார்த்தீங்கன்னா சித்தா. சித்தான்றது வந்து அந்த படத்தோடைய பேர் தான். பட் என்னன்னா அந்த படத்தோடைய பேருக்கு மீனிங் என்னன்னா சித்தப்பாவுக்கு தான் சித்தான்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கிறாங்க. படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கை ஷோ டைம்க்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்க மறக்காதீங்க. நான் உங்கள் நண்பன் அப்பாஸ். வாங்க நம்ம இப்போ ரிவ்யூக்குள்ள போகலாம். படம் வந்து சித்தான்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கிறதுனால அதனுடைய பேஸ்லேயே வந்து படத்தை வந்து எடுத்திருக்கிறாரு. சூப்பரான ஸ்டோரி, பயங்கரமான ஸ்டோரி. கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு, இப்போ இருக்கிற நிலைமைக்கு கண்டிப்பாக தேவை இந்த படம். நாட்டு மக்களுக்கும் தேவை, நம்மளுக்கும் தேவை. எல்லாரும் போய் ஃபேமிலியோடு கண்டிப்பாக வச்சுக்கணும். பொம்பளை பிள்ளை வச்சுருக்கிறவங்கள கண்டிப்பாக கூட்டிட்டு பார்க்கணும். ஏன்னா வந்து சைல்டு அபியூஸியான ஒரு படம் தான் இது. பட் இருந்தாலும் வந்து சூப்பராகவே எடுத்திருக்கிறாரு. ரொம்ப வல்கரால எதுவும் காமிக்காது, எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு கண்டிஷனில் எடுத்திருக்கிறாரு. எந்த ஒரு அடல்ட் சீனும் இல்லை, அடல்ட் காட்சியும் கிடையாது, அடல்ட் என்ன சொல்கிறது டைலாக்கும் எதுவுமே இல்லாமல் சூப்பராக எடுத்திருக்கிறாங்க. படத்தோடைய டைரக்டர் வந்து எஸ் யூ அருண்குமார்னு சொல்லிட்டு சூப்பராக எடுத்திருக்கிறாரு. ப்ளஸ் வந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோவை வந்து சித்தார்த் நடிச்சிருக்கிறாரு. ஹீரோனியாக வந்து அஞ்சலி நாயர் நடிச்சிருக்கிறாங்க. தெலுங்கு தான், மலையாளத்துக்காரங்க தான் அவங்க. சூப்பரான ஒரு ஆக்டரு. அவங்களுக்கு வந்து அவ்வளோவா ஸ்கோப் இல்லைன்னா கூட, பட் இருந்தாலும் வந்து சூப்பரான ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. சித்தார்த் வந்து மிரட்டி இருக்கிறாரு, செம சூப்பராகவே நடிச்சிருக்கிறாரு. சித்தப்பாவும் நடிச்சிருக்கிறாரு. என்னன்னா ஒரு சின்ன ஃபேமிலி, அண்ணனும் அண்ணன் ஒய்ஃபும் இருப்பாங்க. ஒரு பொம்பளை பொண்ணு, சின்ன பொண்ணு ஒன்று இருக்கும். அண்ணன் வந்து இறந்துருப்பார், அவரை காமன் வைக்க மாட்டாங்க. ஃபோட்டோவும் இருக்காது, எதுவுமே இருக்காது, சும்மா ஒரு கேரக்டர் மட்டும் சொல்லிப்பாங்க. சின்ன பொண்ணாக இருக்கிறது வந்து சித்தப்பா வந்து இவர் தான். இவர் வந்து ஸ்கூலுக்கு டெய்லி கூட்டின்னு போகிறது வர்றது. இவர் வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறாரு. என்னென்னா கூட்டி பெருக்குவாங்கள்ல, தெரு பெருக்குவாங்க, சாக்கடை அழுவாங்களே, அவங்களுடைய தொழிலாளர்களுடைய ஒரு சூப்பர்வைசர் மாதிரி இருக்கிறாரு. ஒரு சித்தார்த்து அந்த வேலை செஞ்சுட்டு இவருடைய ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர், அவர் வந்து போலீஸாக சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறாரு. அவர் வந்து சீக்ரெட்டான ஒரு போலீஸு. அவர் வந்து ஒரு நல்ல ரோல் தான் அவருக்கும். அவங்க எல்லாமே புதுசு தான். இவங்க தான் வந்து அவங்க தான். ப்ளஸ் வந்து அண்ணியாக ஒருத்தவங்க நடிச்சிருக்கிறாங்க, அவங்களும் வந்து புதுசு தான், சூப்பராகவே நடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை, குழந்தை வந்து சூப்பராகவே நடிச்சிருக்குதுன்னு சொல்லணும். கண்ணாடி போட்டுக்கினே ஒரு சின்ன பொண்ணு ஒன்று நடிச்சிருக்குது. ப்ளஸ் வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு சின்ன பொண்ணு ஒன்று இருக்குது. அந்த பொண்ணுக்கும் அதே கேட்டகரி தான், அதே மாதிரி தான் நடிச்சிருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து இவருடைய ஃப்ரெண்டு சொன்னல, போலீஸ்கார ஃப்ரெண்டு, அவருடைய அண்ணன் ஒருத்தர் இருக்கிறார், அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி. அதுமாதிரி அவங்களுக்கு ஒரு பொண்ணு, அவங்களுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. என்னன்னா இவர் வந்து இவருடைய அண்ணன் பையனை, அண்ணன் அண்ணன் பொண்ணை வந்து விட்டுட்டு போக மாட்டார் எப்பயுமே. ஸ்கூல்லேருந்து இவரே தான் கூட்டு போவார், இவர் தான் இவரே தான் கூட்டுனு வருவார். அந்த மாதிரி திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இவருடைய ஃப்ரெண்டுடைய அண்ணன் பொண்ணு இருக்குதுல்ல, அந்த பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு வந்து இவருடைய அண்ணன் பொண்ணுக்கிட்ட வந்து பேசாது. அதனால் சண்டை போட்டுக்கிச்சு. நான் சொல்லுவேன், இவருக்கு கௌதம் சித்தார்த் என்ன சொல்லுவார்னா, நான் வந்து கூட்டின்னு போயிட்டு அவங்க வீட்டில் விட்டுட்டு நான் வந்து மிரட்டி விட்டுட்டு பேச வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவருடைய அண்ணன் பொண்ணை வந்து ஸ்கூல் கேட்டில் வைட்டு உட்கார வச்சுட்டு இவர் கூட்டின்னு போயிட்டு அந்த பொண்ணை வீட்டில் விட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனையாகி ரொம்ப இதாகிடும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. என்னடா பிரச்சனை, என்னடா ஆச்சுன்னு பார்த்தா, அந்த பொண்ணை வந்து இவர் தான் அபியூஸ் பண்ணிட்டு தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இவரை கூட்டிட்டு போயிட்டு சமத்தி அடித்து ரொம்ப அசிங்கப்படுத்தி ரொம்ப இது பண்ணிடுவாங்க. அப்புறமேட்டால் தான் தெரியும் அந்த பொண்ணு சுயநினைவிலேருந்து வெளியே வந்து ஹாஸ்பிட்டலாம் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்ச பிறகு தான் தெரியும் சித்தார்த் வந்து ஒன்றுமே பண்ணலை அப்படின்ட்டு. அதே கேட்டகரியில் வந்து இவருடைய அண்ணன் பொண்ணுக்கும் அதே மாதிரியே நடக்கும். யாரா அந்த பையன், யாரா அந்த மாதிரிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொன்னேன், பசங்களுக்கு மொபைலை கொடுக்காதீங்க, பசங்களுக்கு பிடிச்சது என்னவோ அதை வந்து யார் வாங்கி கொடுத்தாலும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த படத்தில் பெரிய ஹைலைட்டான ஒரு சீனுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கண்கலங்க வச்ச சீனுன்னு பார்த்தீங்கன்னா, சித்தார்த் வந்து இந்த மாதிரி குழந்தை வந்து அபியூஸ் ஆகி வந்திருக்கும், அதுக்கு இவர் ஃப்ரெண்டுடைய பொண்ணு அபியூஸ் ஆகி வந்திருக்கும், அது வந்து சித்தார்த் தானே பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. இவர் வந்து வீட்டில் இருப்பார், இவருடைய அண்ணன் பொண்ணு வந்து சித்தா சித்தான்னு சொல்லி வரும். ஆனால் வந்து அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்க அண்ணி சித்தார்த்துடைய அண்ணி என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி அவர்கிட்ட போகக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. யார் யாருமே வந்து இந்த இடத்துல தான் டச் பண்ணாங்கன்னா சொல், அம்மா கிட்ட சொல், சித்தப்பா கிட்ட சொல் அப்படின்னு சொன்னேன். சித்தப்பாவே டச் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னோடனே அவன் வந்து ஒரு லாங் ஸ்டார்டில் வந்து சித்தார்த் வந்து அப்படியே மூஞ்சிலாம் அடிபட்டு அப்படியே திரும்பி பார்ப்பார். அந்த சீன் வந்து சூப்பராகவே இருக்கும், பயங்கரமாகவே கண்கலங்க வச்சுது. ஏன்னா வந்து எல்லாரும் தொட்டாங்க, நான் கத்த சொல்லி அம்மா சொன்னாங்க, ஓகே சித்தப்பாவே தொட்டார்னா என்ன பண்ணுறது அப்படின்னு, சித்தப்பா தொட்டார்னா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க. அப்போ வந்து சித்தார்த்தை காட்டுவாங்க, அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது அப்படியே உடஞ்சி போயிட்டு குப்பு குப்புன்னு கண்ணில் தண்ணி வர்ற அளவுக்கு ஒரு சீனாக இருந்துச்சு. உண்மையாலுமே பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து
கண்ணில் இருந்து தண்ணி வராமல் இருக்கவே இருக்காது. பொம்பளை பிள்ளை வச்சுருக்கவங்களாம் பயங்கரமான ஒரு என்ன சொல்லுது ஈரக்குள்ள நடுங்குச்சுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரியை பயங்கரமான ஒரு ஒரு படமாக இருந்தது. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, யாருனே தெரியாத கோழிக்குஞ்சி ஒருத்தர் வித்துட்டு வருவார். அவர் வந்து இந்த குழந்தையை தூக்கிட்டு போயிட்டு அபியூஸ் பண்ணிவிட்டு எரிச்சி விட்டு போயிடுவார். அதே மாதிரி வந்து இன்னொரு குழந்தைய வந்து அடித்து சாவடிச்சிருப்பார். அந்த மாதிரி காமிப்பாங்க. இது வந்து ரொம்ப வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அபியூஸ் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சித்தார்த்த லவ் பண்ணுற அஞ்சலி இருக்கிறாங்களே, அவங்க வந்து ஒரு சுச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டலில் இவங்க அண்ணன் பொண்ணு வந்து இருக்கும். சித்தார்த்த சொல்லுவார், நான் அந்த யார் என் பொண்ணு அந்த மாதிரி பண்ணாங்களோ அவங்கள போய் நான் கொலை பண்ணாமல் விட மாட்டேன்னு ஒரு வெறித்தனமாக கத்திக்கிட்டு இருப்பார். ஸோ கத்திய வச்சுட்டு இன்னொருத்தனை போய் கொலவும் பண்ணிட்டு வந்துடுவார். அந்த கண்டிஷனில் இவருடைய லவ்வர் சொல்லுவாங்க, என்னுடைய சின்ன வயசில் எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு. இந்த சைல்டு அபியூஸ் வந்து இப்போ இல்லை, எப்போ பார்த்தாலும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. யாரோ யாராலையும் ஸ்டாப் பண்ணவே முடியாது, ஏன்னா நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை வந்து நம்ம தான் சேஃபாக இருந்துக்கணும், நம்ம பிள்ளையை நம்ம தான் காப்பாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். பட் இருந்தாலும் வந்து பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு நெஞ்சில் குத்தின மாதிரி ஒரு ஸ்டோரி, குத்தின மாதிரி ஒரு படம்னு தான் சொல்லலாம். கண்டிப்பாக பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, பயந்து போய் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருந்துச்சு. அவங்க சீனும் அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவோன்னா, அந்த குழந்தைய வில்லன் வந்து சாவடிப்பான், அப்படியே கழுத்தை நெரிச்சு சாவடிக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஃபேஸ்லாம் காட்ட மாட்டாங்க, கால் பக்கம் மட்டும்தான் காட்டுவாங்க. கழுத்தை நெரிச்சு சாவடிக்கிற மாதிரி அந்த சீன்லாம் எனக்குலாம் பயங்கரமாக இருந்தது. அடிச்சு அவனை அடிச்சிடலாமான்ட்டு சித்தார்த்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி சொல்லுவார், அவனை போய் நான் கொல்லாமல் விட மாட்டேன், கொண்டுட்டு வந்தால் தான் என்னுடைய இது தீரும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சீனாக இருக்கும். அதே மாதிரி வந்து குழந்தை வந்து சித்தாத்தி சித்தான்னு சொல்லி பெட்டில் வந்து படுத்துக்கிட்டு அழுதுகிட்டு சொல்லிக்கிட்டே புலம்பிக்கிட்டே இருக்கும். அந்த சீனில் வந்து சித்தார்த்த வந்து இப்படி கிட்டேக்கு போயிட்டு கண்ணெலாம் கலங்கி ரொம்ப இதாக பார்ப்பார். அந்த சீன்லாம் உண்மையாலுமே பயங்கரமாக இருந்துச்சு, பயங்கர டச்சிங்காக இருந்தது. இந்த மாதிரி நிறையா படம் வந்திருக்கு, பட் இருந்தாலும் வந்து இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப பயங்கரமாக எடுத்துருக்கிறாங்க, ரொம்ப வந்து உள்ளே வந்து தச்சுதுன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இப்போ எல்லோரும் போய் தியேட்டரில் பாருங்கள். இந்த படத்தை வந்து கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்த்தே ஆகணும், ஏன்னா வந்து வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ், இந்த படத்துடைய ஸ்டோரி அந்த மாதிரி தான். கண்டிப்பாக இப்போ பாருங்கள். சைல்டு அபியூஸ் வந்து எப்படிலாம் நடக்குதுன்றதை வந்து சூப்பராக சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களெல்லாம் சேவ் பண்ணி வைங்க, ஏன்னா சைல்டு அபியூஸ் வந்து தடுத்து நிறுத்துவோம் நம்மளும், நம்மளும் அதுக்கு ஒரு துணையாக இருப்போன்னு சொல்லிட்டு உங்கள் நண்பன் அப்பாஸ். மீண்டும் ஸ்கை ஷோ டைமுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.